தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டித்தும் அவர் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொது முடக்கத்தில் கூடுதல் தளர்வுகள் அளிப்பது குறித்து நேற்று தலைமைச் செயலகத்தில் மேற்கொண்ட ஆலோசனைக்கு பின்னர் வெளியிட்டுள்ள உத்தரவில் இதை தெரிவித்தார். கொரோனா இரண்டாவது அலை காரணமாக கடந்த சில மாதங்களாக மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் கடற்கரைகள் நாளை முதல் திறக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தவிர ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து பொது பேருந்து போக்குவரத்து சேவையை தொடங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நாளை காலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் இதனை செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 6 மணி வரை நீட்டித்து முதலமைச்சர் அந்த உத்தரவில் கூறியுள்ளார். அடுத்த மாதம் முதல் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் பட்டயப்படிப்பு கல்லூரிகள் திறக்க அனுமதிக்கப்படுவதாகவும் ஒரே நேரத்தில் 50% மாணவர்களுடன் சுழற்சி அடிப்படையில் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும் அரசு அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளது. மேலும் பள்ளிகளில் மத்திய உணவு திட்டமும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளை திறப்பது குறித்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டிருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த 4 மாதங்களாக மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் 50% பார்வையாளர்களுடன் நாளை முதல் திறக்க அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திரையரங்கு ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்தியிருப்பதை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நீச்சல் குளங்கள் விளையாட்டு பயிற்சிக்காக மட்டும் பயிற்சியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அதில் அவர் கூறியுள்ளார். தற்போது 9 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள கடைகள் நாளை முதல் 10 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் தங்கும் விடுதிகள், கேளிக்கை விடுதிகள், மதுக்கூடங்கள் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் தகவல் தொழில்நுட்பம் சேவை நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளாா்.